Hi friends, welcome to our channel 2.Physics. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா PG TRB Physicsல யூனிட் 2 probabilityோட part 6 வீடியோ தாங்க பார்க்க போறோம். இதுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா ஈவன்ஸ் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு உண்டான டெஃபினிஷன் பார்த்தோம்னா a collection of all possible outcomes of an experiment is said to be an event அப்படினு சொல்றாங்க. சோ அப்ப ஒரு ஈவென்ட் அப்படிங்கறது என்ன அப்படினா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நாம பண்றோம் அதுல வரக்கூடிய பாசிபிள் அவுட்கம்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா ஈவென்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்ஸ். சோ இது வந்து என்னன்னா டூ ஆர் மோர் ஈவென்ட்ஸ் ஆர் செட் டு பி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அதாவது ரெண்டு அல்லது அதற்கு மேல இருக்கக்கூடிய ஈவென்ட்ஸ் வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லலாம். எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா இஃப் ஹேப்பனிங் ஆஃப் ஒன் ஆஃப் தம் எக்ஸ்க்ளூட்ஸ் தி ஹேப்பனிங் ஆஃப் த அதர்ஸ். சோ அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஈவெண்டால இன்னொரு ஈவென்ட் வந்து எக்ஸ்க்ளூட்ஸ் ஆச்சு அப்படின்னா அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குண்டான சிம்பாலிக் நோட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஃப்ரீக்வெண்டா ஒன் மார்க்ல கேட்கக்கூடியதா இருக்குது. சோ அதுல ஃபர்ஸ்ட் பாக்குறது என்னன்னா இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ ஈவென்ட்ஸ். சோ அதாவது ஏ அண்ட் பி அப்படிங்கிற ரெண்டு ஈவென்ட்ஸ் நாம எடுத்துக்கிறோம். இதுல பி ஆஃப் ஏ அப்படிங்கறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவென்ட் ஏ டு ஹேப்பன். சோ அதாவது என்ன இந்த ரெண்டு ஈவென்ட்ல ஏ பி அப்படிங்கிற ஈவென்ட்ல பி ஆஃப் ஏ அப்படிங்கறது வந்து என்ன அப்படின்னா அந்த ஈவெண்ட் ஏ அப்படிங்கறது நடக்கக்கூடியதுக்குண்டான நிகழ்வு தான் வந்து என்னன்னா பி ஆஃப் ஏ. அதே பி ஆஃப் ஏ பார் அப்படிங்கறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா த ப்ராபபிலிட்டி ஃபார் ஈவெண்ட் ஏ நாட் டு பி ஹேப்பன். சோ அப்ப அந்த ஈவெண்ட் ஏ அப்படிங்கறது நடக்காததுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆஃப் ஏ பார். அதுக்கடுத்தது பி ஆஃப் ஏ பிளஸ் பி டினோட்ஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் த அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் ஏ கமா பி. சோ அதாவது ஏ கமா பி அப்படிங்கிற இந்த ரெண்டு ஈவெண்ட்ல ஏதாவது ஒன்னு நடக்கிறதுக்குண்டான ப்ராபபிலிட்டி தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி ஆஃப் ஏ பிளஸ் பியா இருக்கு. அதுக்கடுத்தது பி ஆஃப் ஏ டாட் பி அப்படிங்கறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா த ப்ராபபிலிட்டி ஆஃப் த அக்கரன்ஸ் ஆஃப் த போத் ஈவென்ட்ஸ் ஏ அண்ட் பி. சோ ரெண்டு ஈவென்ட்ஸ்மே ஏ அண்ட் பி ரெண்டு ஈவென்ட்ஸ்மே நடக்கிறதுக்குண்டான ப்ராபபிலிட்டி தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆஃப் ஏ டாட் பி. இதுக்கு அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஆஃப் ஏ டிவைடட் பை பி அப்படின்னு. சோ இது வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டின்னு சொல்லலாம் ஃபார் ஈவென்ட் ஏ டு ஹேப்பன் வென் த ஈவென்ட் பி ஹாஸ் ஆல்ரெடி ஹேப்பன்டு. சோ அதாவது ஈவென்ட் பி அப்படிங்கறது ஆல்ரெடி ஹேப்பனா இருக்குது அது மூலமா நடக்கக்கூடிய ஈவென்ட் ஏக்குண்டான ப்ராபபிலிட்டி தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆஃப் ஏ டிவைடட் பை பி. நெக்ஸ்ட் பாக்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆஃப் ஏ பி பார் இட்ஸ் டினோட் தி பி பார் அப்படின்னா வந்து என்னன்னா இந்த ப்ராபபிலிட்டி நடக்காதா. சோ அப்ப வந்து ஏங்கிற ப்ராபபிலிட்டி மட்டும்தான் நடக்கும் பி அப்படிங்கறது நடக்காது. அதே பி ஆஃப் ஏ பார் பி அப்படின்னு பார்த்தோம்னா பிங்கிற வந்து ப்ராபபிலிட்டி ஈவென்ட்ஸ்க்குண்டான ப்ராபபிலிட்டி மட்டும்தான் நடக்கும் எதுக்கு உண்டானது நடக்காது அப்படின்னு பார்த்தோம்னா ஏக்குண்டானது நடக்காது. அதே அதுக்கு அடுத்ததான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆஃப் ஏ பி பார் அப்படின்னு ரெண்டுக்குமே சேர்த்து அப்படின்னா இட்ஸ் டினோட் த ப்ராபபிலிட்டி ஃபார் ஹேப்பனிங் த நெய்தர் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பாலிக் நோட்டேஷன்ஸ் தான் இருக்கு அதாவது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்ஸ்க்கு உண்டானதா இருக்கு. நெக்ஸ்ட் சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஹெட்டிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தியரம் ஆஃப் டோட்டல் ப்ராபபிலிட்டி தட் இஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அடிக்டிவ் லா ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஃப் த ஈவெண்ட் ஏ இஸ் கம்ப்ரஸ்ட் பை என் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார்ம்ஸ். சோ அப்ப அது வந்து எப்படி எழுதலாம்னா ஏ ஒன் கமா ஏ டூ கமா ஏ த்ரீ எக்ஸெட்ரா ஏஎன் வரைக்கும் எழுதலாமா தட் இஸ் இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாத்தையுமே ஏ ஈக்குவல் டு ஏ ஒன் பிளஸ் ஏ டூ பிளஸ் ஏ த்ரீ பிளஸ் எக்ஸெட்ரா ஏஎன் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்ப இந்த ஏக்குண்டான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா தென் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் த சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஒன் கமா ஏ டூ கமா எக்ஸெட்ரா ஏஎன் சப்ராக்ட்லி தட் இஸ் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ஒன் பிளஸ் பி ஆஃப் ஏ டூ பிளஸ் பி ஆஃப் ஏ த்ரீ பிளஸ் எக்ஸெட்ரா பி ஆஃப் ஏஎன் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு லா. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஃப் த என் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்ஸ் ஆர் எக்ஸாஸ்டிவ் ஆல்சோ. சோ இதுக்குண்டான முழுமையானுக்குண்டான நிகழ்த்தகவு அதாவது ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சோ தட் தேர் இஸ் சர்டன்லி ஆஃப் ஹேப்பனிங் ஆஃப் த அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆஃப் ஏ ஒன் பிளஸ் ஏ டூ பிளஸ் ஏ த்ரீ எக்ஸெட்ரா பி ஆஃப் ஏஎன் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ஒன் பிளஸ் பி ஆஃப் ஏ டூ பிளஸ் பி ஆஃப் ஏ த்ரீ எக்ஸெட்ரா பி ஆஃப் ஏஎன் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் ஒன் அப்படின்னு சொல்லலாம்.
இதுல வந்து என்னன்னா ஃபார் டூ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸாக்டிவ் ஈவெண்ட்ஸ் ஆஃப் A1 அண்ட் A2 அப்படிங்கறது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆஃப் A1 பிளஸ் A2 ஈக்குவல் டு பி ஆஃப் A1 பிளஸ் பி ஆஃப் A2 மைனஸ் பி ஆஃப் A1 இன்டு A2 அப்படின்னு சொல்லலாம். இது அடிக்கடி கேட்கக்கூடிய 1 மார்க்கா இருக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்னதுன்னா 2/3, பி ஆஃப் பி அப்படிங்கிறது என்ன 1/4, நெக்ஸ்ட் பி ஆஃப் சி அப்படிங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 1/6. ஃபார் த ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் A,B,C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு உண்டான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு இண்டிவிஜுவலா பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சி. ஸோ அப்போ பி ஆஃப் ஏ குண்டான வேல்யூ, பி ஆஃப் பி குண்டான வேல்யூ, பி ஆஃப் சி குண்டான வேல்யூ போட்டு நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா வர ஆன்சர் என்னவா இருக்குன்னா 13/12 அப்படின்னு இருக்கு. 13/12 அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தென் 1. அதாவது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 2 ஈவென்ட்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இருக்கணும். சோ இந்த மாதிரி கிரேட்டர் தென் 1 இருந்தது அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராங்கா இருக்கும். அதான் நம்ம எழுதிருப்போம் விச் இஸ் இம்பாசிபிள் ஹென்ஸ் த கிவன் ப்ராபபிலிட்டி சார் வந்து என்ன சொல்லிருக்காங்க ராங் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹார்ஸ் ஏ வின்னிங் த ரேஸ் இஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/5 and the probability of horse B winning the race வந்து என்னவா இருக்குன்னா 1/6. So what is the probability of the one of the horse wins அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So அப்ப one of the horse wins அப்படின்னு பார்க்கறோம் அப்படின்னு பார்த்தோம்னா P of A is equal to 1/5 எழுதியாச்சா, P of B is equal to 1/6. So அப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா the two events are mutually exclusive events. Then the probability that of them wins the race அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒண்ணுக்கு உண்டானதா அப்ப வந்து நம்ம என்ன போட்டுக்கலாம்னா அந்த சிம்பாலிக் நோட்டேஷன்ஸ்ல பார்த்தக்கூடிய ஃபார்முலால ஒண்ணு P of A plus B is equal to P of A plus P of B. So P of A குண்டான வேல்யூ போட்டாச்சு, P of B குண்டான வேல்யூ போட்டாச்சு, ரெண்டும் போட்டு சம் பண்ணோம்னா வர ஆன்சர் தான் 11/13. சோ இந்த வந்து வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்ஸ்க்கு உண்டானது என்ன, அதுக்குண்டான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம சேனல்ல போற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல இன்னும் டியூன் பண்ணாம இருந்தா அதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ஸா வரும். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பாக்கலாம்.